புதுச்சேரி மாநிலத்தில் புகழ்பெற்ற காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலிகுல்லா தர்காவின் 199 ஆண்டு கந்தூரி விழாவையொட்டி நடைபெற்ற சந்தனக்கூடு ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. 500 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலிகுல்லா தர்கா அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் இங்கு கந்தூரி விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். கொரோனா பெருந்தொற்று காரணமாக 2 ஆண்டுகள் நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு 199 ஆண்டு கந்தூரி விழா கடந்த 13 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு வைபவம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நேற்று இரவு 10 தர்காவில் இருந்து புறப்பட்ட சந்தனக்கூடு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கு கப்பல் போன்ற 20 மேற்பட்ட ஊர்திகள் புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து காலை 4 தர்கா வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து மஸ்தான் சாஹிப் தர்காவில் சந்தன பூசும் வைபவம் நடைபெற்றது. இந்த சந்தனக்கூடு விழாவில் காரைக்கால் மாவட்டம் மட்டுமில்லாமல் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டதால் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்திருந்தது. மேலும் புதுச்சேரியில் இருந்து கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு 500 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். பாதுகாப்பு கருதி சந்தனக்கூடு செல்லும் சாலைகளில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டு பின்னர் வழங்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.